வணக்கம் எங்களை உலகிய சீனியர் விஷயம்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன பார்க்க போகிறேன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஸோ டாப் கிரிமினல் டாப் கிரிமினல் அப்படின்னு பண்டில்லாம் இருந்துச்சுல. ஸோ அந்த பண்டில்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்மளுக்கு வரப்போகுது, திருப்பி நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு வரப்போகுது. ஓகே ரைட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எப்படி நான் வரப்போகுது, எப்படி ரா எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டு 100% கன்ஃபார்மான ஒரு ஈவெண்ட் தான், கவலையப்படாதீங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். பட் இப்போ தான் நம்ம மெயினான விஷயத்துக்குள்ளே பார்ப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம் பாஸ்ட் டிஜி, அது பிளாம் பிளஸ் டிஜி, என்னது வயலின் அப்படி மாதிரி, அது பூம் பிளஸ்டோ காம் பிளஸ்டோ. ஓகே இந்த பாம் பிளஸ் டி வந்து என்ன இருக்குதுன்னு நம்ம இப்போயே இந்த வீடியோவில் பார்த்து முன்னாடியே நம்ம அட்வான்ஸாக தெரிஞ்சுக்க போகிறோம் வேறு லெவலுக்கே. ஓகே ரைட்டே. இப்போ ஆக்சுவலாக மெயினான விஷயத்துக்குள்ளே போகலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் ரன்ஸ் பிரேக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிரேக்கே சரி, அது ஃப்ரீ ஃபயருக்கு பிரேக்கே, ஆனால் உங்களால் விளையாட முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஓல்டு லைட் பஸ்லாம் திருப்பி வருதா வரலையா அது மாதிரி நிறைய விஷயம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கோப்பி கப்பே எதுவுமே பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு. ஓகேங்களா? ஸோ ரைட். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்துச்சு, ஃபேமிலிச்சு, எல்லாத்துக்கும் வேறு லெவலில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எதிர்பார்க்குற ஒரே விஷயம் ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான். இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ இந்த வீடியோ சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பேரலாம் கொடு கொடுங்க. ஓகே மெயிலே, அதாவது பார்த்தீங்கன்னா கரீனா கரங்கரேஜி இன்னைக்கு சும்மா வேறு லெவலுக்கு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியன் மெயின்டெயின்ஸ் பிரேக்கு. பட் எக்கச்சக்கமான புது ஈவெண்ட்லாம் வரப்போகுது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு 10K லைக் ரீச் ஆயிடுங்க. அது எதுவுமே இல்லை, பாட்டுக்கு ஒரு ஒருத்தரும் மனசு வச்சு ஒரே ஒரு லைக் போட்டால் போதும், கண்டிப்பாக நம்ம வந்து 10K லைக் இந்த வீடியோக்கு ரீச் ஆகலான்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்த ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு இது போன ஈவெண்ட்னா இது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த மாஸ்க்குக்கோசரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1000 diamonds போட்டு ப்ரீ ஆர்டர் பண்ணணுமா அப்படி ஒன்றும் தேவையில்லை. ஸோ ப்ரீ ஆர்டர் சத்தியமாக இது பண்ணாதீங்க. ஸோ அப்படி என்ன டைமண்ட் இருக்குது ப்ரோ, நான் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க வேணால் பண்ணுங்கள். ஓகே ரைட்டு. ஏன்னா பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, பர்சனலாகவோ கிஸ்னலாவோ ஆக மொத்தம் இது யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாஸ்க்கே. ரைட்டு. இது போட்டு பார்த்தா அதோட கேவலமாக இருக்கும், அது நீங்கள் மாஸ்க் போடாமலே ஃப்ரீ ஃபயரில் சுற்றிட்டு இருக்கலாம். ரைட்டு. ஓகே எனிவே, இது யார் யார் வாங்க மாட்டீங்க, யார் யார் வாங்குவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இன்னும் நம்ம நிறைய விஷயம் எக்கச்சக்கமான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது டாப் கும்மில் கீ கும்மில் அப்புறம் கிப்பவே எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மெயின்டெனன்ஸ் பிரேக்கோட டைமிங் தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்டெனன்ஸ் பிரேக்கில் தான் இருக்கும். ஃப்ரீ ஃபயரில் கூட போய் ட்ரை பண்ணிங்க, உள்ளார போதா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக க்ளோஸ் ஆச்சு ஃப்ரீ ஃபயரு, அது நான் பார்த்துட்டு தான் வீடியோவே எடிட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா? ரைட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எப்படா திறக்கும் அப்படின்னு வச்சு, அதாவது எப்படா ஃப்ரீ ஃபயர் திறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மணி அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் அது வந்து 6 மணி ஆகலாம், ஸோ 7 மணி கூட ஆகலாம். அது வந்து அந்த டெக்னீஷியன் பொறுத்து தான். ஸோ அவன் கையில் தான் இருக்குது எல்லாமே. ரைட்டு. நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கேம் விளாண்டுருங்க. ஸோ என்ன சொல்கிறது, வேறு வழி இல்லை, ஏன்னா விளாட முடியாது எதுலையும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கிவ்வே வின்னரை பற்றி பார்த்துடலாம். ஓகே. ஸோ இன்றைக்கான கிவ்வே வின்னர் ஸோ இந்த சலகுடி தான். ஓகே ரைட்டு. ஸோ இது எப்படிலாம் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ நம்ம கமெண்ட் பண்ணி ரேண்டம் கமெண்ட் பிக் பண்ணுறது தான். ஓகே ரைட்டு. இவன் என்னடா அப்படி பண்ணால் இவனுக்குலாம் கிவ்வே தரேன், எனக்கு ஏன்டா கிவ்வே தர மாட்டேங்கிறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா ஸோ எதுவுமே இல்லை கைஸ். நீங்கள் தொடர்ந்து நான் சொல்கிறேன் ரெண்டு விஷயம் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமெண்ட்லேயே நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஆக்சுவலாக பாருங்கள் எத்தனை கமெண்ட் மட்டும் பாருங்கள். ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா எத்தனை கமெண்ட் மட்டும் பாருங்கள். ஸோ டெய்லியும் தொடர்ந்து இந்த பையன் பண்ணிட்டே வந்திருக்கான். ஸோ கிட்டத்தட்ட 1 வீக்காக பார்த்தீங்கன்னா நான் பாட்டே தான் வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த கிவ்வே ட்ரை பண்ணிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டே வந்தாலே போதும், கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். அப்படி என்னடா பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த வீடியோ எக்கச்சக்கமான பேர்த்துக்கு ஷேர் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஷேர் பண்ணுறீங்க. அப்புறம் அதில் ஷேர் பண்ணக்குள்ள ஒரே ஒரு நியூ சப்ஸ்கிரைபர், அதை ஏதாச்சும் நம்ம சேனலில் யாராச்சும் பார்ப்பாமல் இருப்பாங்க, அதை பார்க்காம இருப்பாங்களே, அவங்களை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அவங்களோட நேமும் உங்களோட ஃப்ரீ ஃபயர் நேமும் முக்கியமாக கொடுத்துருங்க. மறந்தவே மறந்துடாதீங்க, ஏன்னா அப்போ தான் உங்களை நான் காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ ரைட். இது யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எங்கே என்ன இருக்குது வரப்போகுது அப்படிலாம் எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால் கண்டிப்பாக இப்போ ஃபைனலாக நான் வீடியோ போட்டேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ரைட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கை ஈவெண்ட்டா பொக்கை ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்பீங்க.
ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு ஈவெண்ட். ஆக்சுவலாக நான் எந்த ஈவெண்ட்டும் வேற லெவல்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் ஏன் நான் வேற லெவல் அப்படின்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்களே பின்னாடி தெரிஞ்சுப்பீங்க ஏன்ட்டே காரணம். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஓகே, இவ்வளோ சஸ்பெண்ட் அப்படி என்னடா இந்த ஈவெண்ட்டில் வந்து தொலை போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஈவெண்ட் பின்னாடி நிறைய கம்பெனி கம்பெனினா எப்படி சொல்கிறது. ஸோ உங்களுக்கு நான் ஃபோட்டோடையே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் யாரோட பார்ட்னர், அதாவது ஃப்ரீ ஃபயர் இந்த ஈவெண்ட் கூட ஒரு பார்ட்னர். ஸோ இந்த பிக்சரை நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பிக்சர் நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக இது ஒரு புது ஹாலிவுட் படம் நினைக்கிறேன். ஆமாம், ஹாலிவுட் படம், ஜான் விக்கு, அவர் பேர் ஜான் விக்கு. ஸோ இந்த படம் யாருக்காச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கவலைப்படாதீங்க, படம் தெரியலனா கூட இப்போ நான் வந்து இது சொல்கிறேன். ஆமாம், நீ ஃப்ரீ ஃபயர் பற்றி பேசாமல் எதுக்குடா படத்தை பற்றிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது என்னோட ட்ரைலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு பிக்சர் பார்த்தீங்களா, அந்த படமும் அதாவது அந்த படமோட கம்பெனியும் அப்புறம் ஃப்ரீ ஃபயரும் பார்ட்னர் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்க, தெரியுதா, ஃப்ரீ ஃபயர் அண்டு லாசோ கோகோப்பா என்னன்னு படிக்க முடியல, எனக்கு பேரே வரல வாயில. ஸோ ஃப்ரீ ஃபயரும் அந்த கம்பெனியும் பார்ட்னர் ஆகி, ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு ஸோ நிறைய எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸு அது மாதிரிலாம் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் கிரிமினல் நக்கச்சக்கமான விஷயம் வரும்போது, ஸோ வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கே சொல்ல. ஸோ ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரீ ஃபயரும் இந்த கம்பெனி பார்ட்னர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த ட்ரைலர் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அண்டு லாசாக்கா வாரு பாப்பி அப்படின்னு போட்டிருக்குது. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு படம் தான். ஸோ நம்ம முன்ன காமிச்சிடலாம், ஜான் விக் நடித்த ஒரு படம் தான். ஓகேங்களா, ஸோ ஓகே, இந்த படம் கம்பெனியும் ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரும் பார்ட்னர் ஆகிட்டாங்க. ஸோ ஓகே, அந்த பார்ட்னர் ஆன ஈவெண்ட்டு தான் ஸோ இந்த ஒரு பாம்பாஸ்ட் ஈவெண்ட்டு. ஸோ இந்த பாம்பாஸ்ட் ஈவெண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஈவெண்ட் இல்லை, வேறு லெவலுக்கான ஒரு ஈவெண்ட்டு அப்படின்னு சொன்னல. ஸோ இதுதான் காரணம். ஏன்னா இந்த ஈவெண்ட் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்காரன் கம்பெனியும் ஃப்ரீ ஃபயரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஈவெண்ட் வந்து அவங்க ரிவீல் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கருணாக்காரன் இவ்வளோ பெரிய பில்டப் விட்டுருக்கான் இந்த ஈவெண்ட்டுக்கு. ஓகே ரைட்டு, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் பின்னாடி அந்த படமும் ஃப்ரீ ஃபயர் கருணாக்காரனும் இருந்திருக்கிறான். ஸோ இந்த ஈவெண்ட் அப்போ இதுக்குள்ளே என்னடா அப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல், அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டார்டிங் ஈவெண்ட்டு தான். ஸோ இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனும் நம்மளோட ஃப்ரீ ஃபயரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து டாப் கிரிமினலோட போகிறான். டாப் கிரிமினல் அப்படின்னு உடனே நீங்கள் என்ன டாப் கிரிமினல் பார்ப்பீங்கன்னா, ஸோ இந்த டாப் கிரிமினல் தான், அதாவது நம்மளுக்கு நார்மலாக வந்த ஒரு டாப் கிரிமினல் என்னன்னா அந்த எல்லோ கலரு ப்ளூ கலரு அந்த டாப் கிரிமினல் தான் நீங்கள் நார்மலாக பார்ப்பீங்க. ஸோ இதுதான் டாப் கிரிமினல் நினச்சிட்டு இருந்தீங்க. பட் ஃப்ரீ ஃபயர் கரீனாக்காரன் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து ஒரு புது விதமான ஒரு டாப் கிரிமினல் கூட போகிறான். அது என்னடா டாப் கிரிமினல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அதுவும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒரே மிஸ் வெயிட் பண்ணுங்கள், அந்த வீடியோ போயிட்டு இருக்குது. ஆ வந்துருச்சிங்களா, ஓகே ரைட்டு. ஸோ இதில் நல்லா அந்த மூஞ்சை ஊற்று பாருங்களேன். இப்போ ஆரோ மார்க் பாட்டு வச்சு அதாவது ஆரோ மார்க் போட்டு ஒரு மூஞ்சி காமிக்கிறல்ல, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல், அதாவது டாப் கிரிமினல் மாதிரியே மூஞ்சி மாறி இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தை நீங்கள் யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு தான் நானே இந்த படமே பார்க்க போகிறேன். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க் கொள்ளடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேங்க் கொள்ளடிக்குள்ளே இந்த இது மாதிரி தான் ஒரு டாப் கிரிமினல் மாதிரி மூஞ்சி போட்டு போவாங்க. அந்த காஸ்ட்யூம் அப்படியே நம்மளுக்கு அச்சு வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா வரப்போகுது. பிகாஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே என்ன நம்ப முடியாதா, எனக்கு ப்ரூஃப் வேணும்டா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் லாபியில் போய் பாருங்களேன். ஸோ இன்றைக்கி போய் லாபியில் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வருதா எனக்கு வருதுன்னு தெரியல, பட் லாபியில் வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கான். ஸோ அதை வந்து அந்த பாம்புக்குள்ளே அந்த மூஞ்சி இருக்கிற மாதிரி, அதை வந்து படத்தில் ஒரு மூஞ்சி காமிச்சல அந்த மூஞ்சி பாருங்கள் வெளியே நீட்டிட்டு இருக்கா. ஸோ ஓகே, இது தவிர வேறு எதுவும் நான் கன்ஃபார்மாக பண்ணுற அளவுக்குலாம் உங்களுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்க முடியாது. ஸோ இப்பயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்குள்ளே நம்மளுக்கு அந்த புதுவிதமான ஒரு டாப் கிரிமினல் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் எக்கச்சக்கமான விஷயம் அந்த பாம்பு பிளாஸ்ட் ஈவெண்ட்குள்ளே வரப்போகுது அப்படின்னு இது மூலிமா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், புரியலனா கூட திருப்பி ஓட்டி பாருங்க, புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ ரைட்டு. ஸோ புரிஞ்சால் நல்லது தான், ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா ஃப்ரீஃபயர் கரீனாக்காரன் மற்ற கம்பெனியோட சேர்ந்து இந்த பாம்பு பிளாஸ்ட் ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சு ஃபைனலாக நம்ம அதை ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லை கைஸ், ஸோ முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் இந்த ஓல்டு டாப் கிரிமினல் அதாவது ஓல்டு ஹிப்ஹாப் எலைட் பாஸ் அதெல்லாம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அதை பற்றி இன்னுமே அஃபீஷியலாக நம்ம நியூஸ் எதுவுமே கிட்டத்தட்ட லீக் ஆகலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிவர்சிட்டி அப்போ இந்த ஓல்டு டாப் கிரிமினல் அதாவது இந்த ஓல்டு ஹிப்ஹாப்
பார்ப்பேன், லைட் பசி அதெல்லாம் திருப்பி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கோசம் தான் நான் இந்த வீடியோவில் சொன்னேன் அதை பற்றி. ஏன்னா தேர்ட் அனிசிட்டி வரப்போதில்ல. ஸோ அதை பற்றி இன்னுமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக எதுவுமே இல்லை, அஃபீஷியலாக வரதோட எதுவுமே லீக் ஆகலை இது மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த டாப் கிரிமினல் சொன்னல, ஸோ டாப் கிரிமினல் மாதிரி தான் அதுவும் கிட்டத்தட்ட டாப் கிரிமினலே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த ஈவெண்ட் கன்ஃபார்ம்டு ஒரு ஈவெண்ட்டு, உங்களுக்கு அந்த கம்பெனி சொல்லி அந்த மூஞ்செல்லாம் காமிச்சு எல்லாம் ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆலோ கிவ்வைக்கு எல்லாமே ட்ரை பண்ணுங்க கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்றைக்கி மேபி லைவ் இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மெயின்டென்ஸ் பிரேக்கு லைவ் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே இருந்தால் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். அதில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிவ்வே. ஸோ இந்த எல்லாம் கிவ்வில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு நியூஸ் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தாலே போதும். கண்டிப்பாக கைஸ் நீங்கள் கொண்டு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன சொல்கிறது, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு மிஸ்கிரமி பா.